வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலேயே ஒரு சூப்பரான மிளகா பஜ்ஜி எப்படி போட்டிருந்தா பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இந்த பூண்டை மட்டும் தனியாக நசுக்கி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த பெருங்காயத்தை பவுடர் பண்ணி நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நம்ம பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மிளகாவை அப்படியே நம்ம பஜ்ஜி பேட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் சின்ன பசங்களுக்கு இதை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் காரமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இந்த மிளகாவில் இந்த மாதிரி சென்டரில் லைட்டாக ஸ்லிட் பண்ணிடுங்க. இதில் இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துட்டோன்னா காரம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இந்த சீட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு காரம் இல்லாமல் இருக்கும். பெரியவங்க நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா அப்படியே நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த பஜ்ஜி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்டைல் மாதிரி போடுவாங்க. நம்ம இன்றைக்கி ப்ளெயின் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். இதிலே இந்த ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, இதிலே ஸ்டஃப் வச்சுலாம் கூட பஜ்ஜி போடலாம். அதுவும் நம்ம சேனலில் நான் போடுறேன். இந்த மாதிரி உள்ளே எதுவுமே விதை இல்லாமல் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து காரமே இருக்காது. நம்ம இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்குறோம். 75 கிராம் கடலை மாவை இந்த மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம நாளே 4 மிளகாய் தான் போட போகிறோம். அதனால் நிறைய பேட்டர் தேவையில்லை, அதனால் கம்மியாக போடுறோம். நாம் இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்குறோம். 75 கிராம் கடலை மாவை இந்த மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம நாளே 4 மிளகாய் தான் போட போகிறோம். அதனால் நிறைய பேட்டர் தேவையில்லை, அதனால் கம்மியாக போடுறோம். 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். ஆல்ரெடி நமக்கு மிளகாலே காரம் இருக்கும், அதனால் நிறைய போட வேண்டாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி பிடிக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பவுடர், அதோடவே 7 பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்குறோம். தோல்லாம் உரிக்கலை, நான் தோலோட தான் மிக்ஸ் பண்ணுறேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு எதனால் சேர்க்குறோன்னா இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நெக்ஸ்ட்டு நல்ல டைஜஸ்ட்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் பூண்டு மிக்ஸ் பண்ணுறோம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இதெல்லாம் பவுடர் ஃபார்மில் இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணணும். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, பேட்டர் வந்து தண்ணியாக போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம போடுற அந்த மிளகாவை வந்து கரெக்டாக கோட் ஆகாது. மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கணும். தண்ணி பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் இதிலே ஊற்றிக்கிறேன். நம்ம இதில் பெருங்காயம் பூண்டுலாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராது, நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி முடித்தோடனே ஃபைனலாக பேட்டர் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இதான் பஜ்ஜி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சில பேர் இதிலே சோடா மாவுலாம் ஆட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணவே தேவையில்லை. அது இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் வரும், நல்லா பஃபியாகவும் இருக்கும். இப்போ நமக்கு பஜ்ஜி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு ஆயில் காஞ்சோடனே அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டிதான். எல்லாமே மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக இதை உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாவில் இந்த மாவுலாம் நல்லா படுற மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா அந்த பஜ்ஜி மாவுலாம் படணும், அப்போ தான் நல்லா கோட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எடுத்துட்டு லைட்டாக இதை வந்து மாவு வடிகட்டிட்டு அப்படியே ஆயிலில் நம்ம போட்டு எடுத்துடலாம். இது மாதிரியே நம்ம 1/1 எல்லா மிளகாவும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேகிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடாக விட்டோன்னா ஒரு சைடு மட்டும்தான் வேகும். நல்லா இந்த கலருக்கு வந்தோடனே ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். மிளகாய் வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்.
நமக்கு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இந்த மிளகா பச்சி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது வந்து சூடாக சாப்பிட்டிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். சூடாக அரிச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. சுட சுட சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு சூப்பரான சூடான மிளகா பச்சி ரெடி. இப்போ நம்ம செஞ்சு கொடுத்த இந்த மிளகா பஜ்ஜி எப்படி இருக்குன்னு என் ஹஸ்பண்டையும் பொண்ணும் இருக்காங்க, நமக்கு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. செம்ம சூப்பராக வந்துருக்கு. நான் எப்பவுமே டீ கடையில் போனால் மிளகாய் பஜ்ஜி தான் சாப்பிடுவேன், அதனால தான் வீட்டில் போட சொன்னேன். இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக போட்டிருக்கா, வேறு லெவல். நம்ம வெளியே போய் சாப்பிட்டா ஒரே எண்ணெயில் போடுறாங்க, அது உடம்புக்கு கெடுதலாக இருக்குது. வீட்டில் போட்டு இந்த மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, உடம்புக்கும் நல்லதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஒய்ஃபுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் இந்த லிங்க் அனுப்புனீங்கன்னா தான் நாங்கள் அதிகமாக வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தேங்க் யூ. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மிளகாவை எடுத்து இதில் நல்லா பேட்டரில் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிடலாம். பேட்டரில்